அனைவருக்கும் வணக்கம். அந்த காலத்துலாம் தமிழ் படம்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் சீனு ஷூட் பண்ணும்போது ஹீரோ உள்ள வருவார், வெற்றி வெற்றி இல்லைன்னா சக்சஸ் சக்சஸ்ன்னு சொல்லுவார். இது வந்து ஒரு சென்டிமெண்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு லெசன் எப்பவும் சொல்லுவாங்க, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்வாங்க. முடிவு என்ன என்பதை மனதில் கொண்டு துவக்கத்திலிருந்து ஆட்டத்தை விளையாட்டை வாழ்க்கையை நடத்துவது. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபைனல் வீடு கட்டி முடித்தோன்னே எப்படி இருக்கும்னு ஆர்கிடெக்ட் ஒரு படம் வரைஞ்சி கொடுப்பார். உள்ள ரூம் எப்படி இருக்கும், என்ன பெயிண்டிங், என்ன மாதிரி ஃபர்னிச்சர், எல்லாமே அதில் இருக்கும். அதானால் முதல்ல பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கும், அதற்கப்புறமாக அதை போய் ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுப்பீங்க, அவர் ஒரு எஸ்டிமேட் கொடுப்பார். அதை வச்சு நம்ம பட்ஜெட் அரைவ் பண்ணுவோம். அந்த பட்ஜெட்டுக்கு நம்மள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, பணம் கடன் வாங்கணுமா இல்லை எப்படி பண்ணணும், விரலுக்கு ஏற்ற வீக்கமா இல்லை இன்னும் பெருசாக செய்யணும் அப்படின்ட்டு சிந்தனைகள் இறங்கி அந்த வீடை செய்வோம். ஒரு பள்ளிக்கு போகிற மாணவன் கூட அட்லீஸ்ட் நான் மாணவர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறது உண்டு, படித்து முடித்ததுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை எப்படி அமையணும். நேற்றுக்கு மத்தியானம் ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் பேசிகிட்டு இருந்தபோது சொன்னேன், அந்த வாழ்க்கை எப்படி அமையணுமோ அந்த வாழ்க்கையை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கை இனியிலேருந்து வாழ்ந்தோன்னா அந்த இடத்தை சென்று அடைவது இன்னும் ஈஸி. எங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்கு, அதில் ஒரு 5000-6000 அபியாசிகள் இருக்காங்க. அதில் தினசரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு அதற்கு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. ரீசெண்டாக அதில் நான் அவரை கேட்ட கேள்வி, பிறப்பு வாழ்வு இறப்பு இது மூன்றில் எது சிறப்பானது ஏன். எல்லாருமே ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க, வாழ்வு தான் சிறப்பானது, நாங்கள் தான் எல்லாமே நடக்குது. ஆனால் வாழ்வு நடக்கிறது நடக்கலைன்றதை விட இந்த வாழ்வு நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த வீட்டிற்கு திரும்பி வழியை தேடி செயலில் ஈடுபடக்கூடிய ஆன்மாக்கள், உடலுடன் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள். உண்மையான கர்ம யோகா என்ன அப்படின்னு தாஜி ஒரு டாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே கர்ம வீரர், கர்மத்தில் அவர் ரொம்ப துடிப்பாக இருக்காருன்னு சொல்கிறோம். வாழ்வியல் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பேர் கர்ம யோகம் இல்லை, அதுக்கு பேர் சம யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள். ஆனால் உண்மையான கர்மயோகம் என்ன அப்படின்னு சொன்னால், எது என்னை மீண்டும் நான் எந்த இடத்தை விட்டு நான் இங்கே திரும்பி வந்தேனோ அந்த இடத்திற்கு எது என்னை கொண்டு செல்லப் போகிறதோ அதை செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமே கர்மயோகம் அப்படின்னு அவர் அதில் சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் வெறும் சம யோகமா இல்லை கர்ம யோகமா, புத்தகங்கள்லாம் நம்ம வாங்கி படிக்கும்போதோ இல்லை நார்மலாக ஒரு படம் பார்க்கும்போதோ, என்னுடைய சின்ன வயசு பழக்கம் அட்லீஸ்ட் கடைசி சாப்டர் நேரம் போய் படிச்சிருவேன், என்ன தான் எண்டிங் இருக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறமா முதலேருந்து படிப்பேன். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. முக்கியமாக மர்ம நாவல் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, யாராவது தன் கொலை செஞ்சுருப்பான் இல்லை திருட்டு பண்ணியிருப்பான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த காலத்துக்கு தமிழ் ஆனந்த் புக்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நேராக கட்சியில் போனே அந்த ஆள் பேர் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம நாவல் மாதிரி தான், எண்டிங்கில் இவன் போய் சேர்ந்தானா இல்லையா. எல்லா புத்தகத்துலையுமே கடைசி அத்தியாயம்னு ஒன்று இருக்கும், எல்லா ட்ரெயினுக்கும் கடைசி ஸ்டாப்னு ஒன்று இருக்கும்.
ஆன்மாவுக்கும் கடைசி இடம்னு ஒன்று இருக்குது. அது போய் சேரன்னா மீண்டும் மீண்டும் அந்த உடலை அது திரும்பி தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ஆன்மீக புத்தகம்னு ஒன்று எழுதப்பட்டால் அதில் கடைசி அத்தியாயம்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் நான் என்ன எழுதியிருக்கணும் அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கணும். இதை நான் சொல்லலை. ரீசெண்டாக ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி பேண்டமிக் ஆரம்பித்துக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷனில் தாஜி இதை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் நிறையா ப்ரிசெப்டர் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் யூடியூப் வீடியோஸ்லாம் கூட இதை பற்றி பேசியிருக்கார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெர்ஷன், உன்னுடைய கடைசி போய் சேரக்கூடிய பதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் வெர்ஷன். ஏன்னா அந்த பதிப்பு தான் உன்னோட அங்கே வந்து உன்னை படைத்தவன் இல்லை உன்னோட குருநாதர் கடவுள் ஏதோ ஒன்றத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை தான் நீங்கள் அவட்ட காட்ட போகிறீங்க. இல்லை அதை தான் அவர் அதை அங்கே போய் பார்க்க போகிறாங்க. என்னுடைய கடைசி வெர்ஷன், கடைசி அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய கடைசி கட்டம் என்ன என்பது என்ன என்பதை முடிவு செய்து கொள்ளும் தாஜி அதில் சொல்கிறார். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வெர்ஷனில் இப்போ இருக்கும். இந்த தரையிலிருந்து எடுக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லுவாங்க, குரூட் ஆயில், அதை எடுத்தீங்கன்னா அதை ரிஃபைன் பண்ண ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறிட்டே வரும். ஹையஸ்ட் லெவல் போகும்போது அது ராக்கெட் ஃபியூயல் வரைக்கும் போகும். அதே மாதிரி என்னுடைய ஆன்மீக பயணத்தில் என்னுடைய மாற்றமானது, தன்மை மாற்றமானது, ஆன்மீக மாற்றமானது கடைசியாக என்னவாக இருக்க வேண்டும், இது எனக்கு முதலில் என்னுடைய மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு சிட்டிங் கொடுத்த முதல்ல ப்ரிசெப்டர் சொல்லுவார், உன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை, ஆன்மீகத்தில் நீ எதுக்காக சேர்ந்துருக்கன்றத தயவு செஞ்சு உன்னோட டைரியில் எழுது. இதோட 6-7 மாதம் நான் டபாச்சின்னு இருந்தேன், சீரியஸாக எடுத்து டைரியெலாம் எழுதுவேன். அப்புறம் ஃபைனலாக எனக்கு ஏதோ ஒன்று தோணித்து எழுதினேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்மீக தேடலானது இன்னும் பெட்டராக மாற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி மாற்றிலாம் எழுதிருக்கேன். ஏன்னா சிலபஸ் மாறினே இருக்கு. நேற்று இருந்தது இன்னி இல்லை, இன்றைக்கி இருந்தது நாளைக்கு இல்லை, மாற்றினே இருக்கும். என்னுடைய ஃபைனல் வெர்ஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபைனல் வெர்ஷன் நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது நம்ம மக்கள் சொல்லுவாங்க டிப்ஸ் இருந்தால் கொடுங்க, அறிவுரைகள். எனக்கு தோணினது என்ன அப்படின்னு சொன்னால், மாஸ்டருடைய செயல்களிலிருந்தும் தாஜியுடைய டாக்ஸ்லேருந்தும் எனக்கு புரிஞ்சது என்னன்னு சொன்னால், எது உன்னுடைய கடைசி அமைப்போ அதை அவர் பார்க்கும் பொழுது அவங்கள அது புலகாங்கிதம் அடைய வைக்கணும்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே இது, அந்த காலத்தில் உஸ்லமணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இதைத்தான் எதிர்பார்த்தேன் காபி சாப்பிடுங்க சொல்லுவார். எதை அவர்கள் பார்க்கும் பொழுது இதை மாதிரி ஒரு டிசைப்பிள் எனக்கு கிடைக்கிறது, நான் கொடுத்து வச்சுக்கணும், அவங்க எதை நினைக்கிறாங்களோ அது உன்னுடைய கடைசி வருஷனாக இருக்கணுன்றது என்னுடைய புரிதல். ரைட்டு தப்புன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. அப்படின்னா அது என்ன ஆன்சராக இருக்க முடியும் அப்படின்னு யோசித்தபோது எனக்கு வந்தது, ஒரு குருநாதர் தன்னுடைய டிசைப்பிள்கிட்டேந்து ஃபைனலாக எதை எதிர்பார்க்கிறார், அவருடைய குறிக்கோள் என்ன. என்னுடைய புரிதலில் எனக்கு தெரிஞ்சது, அவருடைய குறிக்கோள் தன்னுடைய குருநாதரை தன்னுடைய டிசைப்பிள்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்படுறது. சாரிஜி மகாராஜ் நிறைய பேர் சொல்லியிருக்காரு, தாதிஜி சொல்லியிருக்காரு, பாபுஜியை பற்றி அவங்களாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குருநாதருக்கு தான் குருநாதர் என்ற எண்ணமே கிடையாது. அவர் எப்பவுமே வந்து தன்னுடைய குருநாதரின் பிரதம சிஷ்யன். அப்படின்னா ஒரு சிஷ்யன் தன்னை குருவாக எடுத்துக்கொண்ட இன்னொரு சிஷ்யனிடம் என்ன எதிர்பார்ப்பார், பாபுஜி என்ன நினைப்பார், எல்லா சிஷ்யர்களும் லாலாஜி மாதிரி மாறணும். சாரிஜி என்ன யோசிச்சிருப்பார், எல்லா சிஷ்யர்களும் பாபுஜி மாதிரி மாறணும். ஒவ்வொரு குருநாதரும்
நம்ம குருநாதன் சொல்லுவார்கள், தன்னுடைய சிஷ்ய பிள்ளைங்களாம் தன்னுடைய குருநாதர் மாதிரி மாறும். அப்படின்னா நான் குருவாக பாவித்து கொண்டிருக்கக்கூடியவருடைய குரு எப்படி இருப்பார், அவருடைய ஆன்மீக நிலை என்ன, அவருடைய தன்மை நிலை என்ன, இதை என்னுடைய கடைசி அத்தியாயத்தில் இன்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த சம்பவம் நடக்கும்பொழுது இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டதா, இந்த உடலை விட்டு என்னுடைய ஆன்மா பிரியும் போது மேலே நான் முதல்ல அவங்களை சந்திப்பேனா, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறலைன்னா அவங்க வருவதற்கான உங்கள் ஐஷன் பொறுத்தவங்க வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ அவங்க வரக்கூடிய பட்சத்தில் அவங்க பார்க்கும் பொழுது இதுதான், இதற்காக தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவங்க ரத்ன கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். அப்படின்னா நான் முதல்ல என்னுடைய ஆன்மீக குறிக்கோளிலும் என்னுடைய ஆன்மீக செயல்பாடுகளிலும் என்னுடைய கடைசி அத்தியாயத்தின் கடைசி வரி என்னன்றது எனக்கு தெளிவாக இருக்கணும். இதை நெகட்டிவாக பார்க்கக்கூட பாசிட்டிவாக பார்க்கணும். ஏன்னா சார்ஜி மகாராஜை பற்றி விஸ்வஸில் பாபுஜி மகாராஜ் எழுதும் பொழுது, நீ எங்களை நோக்கி வரக்கூடிய தினம் இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குன்னு எழுதுறாரு. நாங்களாம் அவனை அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்பதற்கு காத்துட்ருக்கோம். ஆனால் அவருடைய மகாசாமி எவ்வளோ நம்மளாம் அழுதோம். ஆனால் அந்த பொண்ணு கூட அழகாக பாடிச்சு. அது வந்து குரு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லுவாங்க சங்கராச்சாரிய காலத்திலேயே இருந்தது. ஏன்னா அவருடைய மகாசாமதி நடந்து அவருடைய உடல் செல்வதற்குமா இந்த பாட்டை தான் ரெண்டு நாள் போட்டிருந்தாங்க. அங்கே யாராக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படி என்னுடைய குருநாதர் அங்கேருந்து தன்னுடைய சிஷியனை பற்றி பிரைட்டர் வேர்ல்ட்லேருந்து அவர் மெசேஜ் கொடுக்குறார் விஸ்பர்ஸில், நீ வரக்கூடிய தினம் எங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான தினமாக இருக்கும். தி என்டையர் பிரைட்டர் வேர்ல்ட் வில் பி வெயிட்டிங் டு ரிசீவ் யூ. பிரைட்டர் வேர்ல்டில் போய் பார்த்தீங்கன்னா ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஆள் இரண்டு ஆள் கிடையாது. ஹைரார்கின்றது சகஜ மார்க்கம் மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த நிலையை அடைந்தார்களோ அனைவரும் இந்த 1945 விஸ்பர்ஸ் நாலு வருஷம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் யார் யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்றதுலாம் நிறைய இடத்துல வருது, பேரோடு வருது, என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. நமக்கு தெரிந்த சில பெயர்கள், தெரியாத பல பெயர்கள் இருக்குது. இவர்கள் அனைவரும் நம்மை வரவேற்பதற்காக அந்த பக்கத்தில் சந்தோஷத்துடன் காத்திருப்பார். பல மதங்களில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்கும். இந்த ஜட்மெண்ட் டேன்றது தான் நீங்கள் ஃபைனலாக உங்களுடைய கிரியேட்டரை பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரு, நீ வாழ்ந்த விதத்தை வைத்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாருன்றது. நம்மளுடைய இந்து மதத்திலே அந்த படிச்சிருப்பீங்க சித்ரகுப்தன் யமன். நம்ம வாழ்ந்துட்டு போகும்போது நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்ற தராசில் எடுத்து சொர்க்கமாக நரகமாக, இந்த சொர்க்கம் நரகம்ன்றது நம்மளுடைய ஒரு புரிதலுக்காக. நம்ம லைஃப்பில் அதை புரிஞ்சுக்கணும்னா நரகன்றது திரும்பி இந்த உலகத்தில் வருவது, சொர்க்கம் என்பது ஒளி உலகத்தில் செல்வது. என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தேன், நான் போக வேண்டிய இடம் எனக்கு தெரியுமா, என்னுடைய குருநாதரை நான் சந்திக்கும் பொழுது என்னவாக நான் மாறியிருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியுமா. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் வெறுன சுத்திரங்கள்ட்ட அதை சொன்னால் புரியாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இது புரியணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஒத்துக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஏங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆன்மீக ஆன்மீகத்தில் வரவங்களை பற்றி சாரிஜி எப்பவுமே சொல்வார், 100 பேர் போய் எதுக்காக நீ ஆன்மீகத்தில் சேர்ந்தால் 110 பதில் வருங்கார். சில பேர் மன நிம்மதிக்காக வந்திருப்பாங்க, சில பேர் பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு தியானம் கொடுக்கும் அதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ கார்ப்பரேட் கனெக்ட்லாம் பேசும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு டே டு டே நிறையா வேலை செய்வீங்க, இந்த வேலை செய்யும்போது மனசில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்வோம். இது ரொம்ப 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 கம்மியான ஒரு அட்டைன்மெண்ட். இப்போ உங்களுடைய மாமா தான் குபேரன் வச்சுக்கோங்க, அவர் வந்து கருவூலத்தை திறந்து என்ன ஒன்றுமோ எடுத்துப்பா அப்படின்னு சொன்னால்
அல்லது உள்ளே போய்ட்டு ஒரு ரூபா கையில் மட்டும் எடுத்துன்னு வருவோமா, மொத்த கருவூலத்தையும் நம்மளே எடுத்துப்போமா? அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. நமக்கு கொடுப்பவர் தன்னையே கொடுத்து தன்னுடைய குருநாதரின் பிரதியாக நம்மை மாற்றுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், இதற்காக தான் நீ தியானம் செய்கிறேன் அப்படின்ற நிலை மட்டும் போருமா? அது போருமானா உங்கள் இஷ்டம், தப்பு இல்லை. நான் ஒன்றாம் கிளாஸ் படித்து வாழ்க்கையில் விட்டவங்க இருக்காங்க, ரெண்டாம் கிளாஸ் படித்தவங்க, மூணாம் கிளாஸ் படித்தவங்க இருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க அதே சப்ஜெக்டை இன்னும் டீப்பாக படிக்கிறாங்க. இன்னும் டீப்பாக போக 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 தான் நமக்கு அந்த சப்ஜெக்டில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது தெரிய ஆரம்பிக்குது. என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படி தான். என்னுடையதுன்னா என்னுடையதில்ல, நம்முடையது. பல 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 பரிணாமங்களை நம்ம தாண்டிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லோருக்கும் இருக்குது. இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் யாருக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. மாஸ்டர் அருகாமலே இருக்கிறவன், மாஸ்டர்டே தள்ளி இருக்கிறவன், ஆம்பளை பொம்பளை பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன், இந்த மதம் இந்த மதம் இல்லை இந்த ஜாதி, எல்லாருக்கும் ஒரே பாசிபிலிட்டி இருக்கு. அது யார் சொல்கிறாங்க? நம்ம சொல்ல, நம்மளுடைய குருநாதர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய குருநாதரை போல் உன்னை மாற்றுவதற்கு நான் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு அவர் கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை உன்னை எழுதி ரைட்டிங்கில் பாண்ட் போட்டு கொடுக்குறது இல்லை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் எப்படி ஒரு இருவர் கை கொடுக்கணும்னா, ஒருத்தர் கை நீட்டினா போகாது, ரெண்டு பேரும் கை நீட்டும். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதும் அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறதும் அதனோட சைஸ் வேறு. வாமனாவதாரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் உலகளந்த பெருமாள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு காலில் அவர் உலகத்தை அளந்துறார், ஒரு காலில் விண்ண அளக்கிறார், மூணாவது காலம் அந்த தலைமையில் வைக்கிறார். நான் ஒரு கால் வைக்கிறதும் அவருடைய ஒரு அடியும் பிரபஞ்சத்தையே அவர் ஒரு ஸ்டெப்பில் கவர் பண்ணி நம்மளை நோக்கி வர முடியும். இதற்கு நான் தயாரா இல்லை? இன்றைக்கும் நம்ம ஆன்மீகத்தை ஒரு புரியாத விளையாட்டு பொருளாக வைத்து கொண்டிருக்கிறோமா? இது நம்ம இவ்வளோ நாள் இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம், அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டுக்கணும். ஒரே நாளில் பதில் வரணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வர பதிலும் இவங்களுக்கு வர பதிலும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அனைவருக்குமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு நம்மளுடைய குருநாதர்களும் நம்மளுடைய சிஸ்டமும் எப்பவுமே தயாராது. நம்ம சிஸ்டமில் என்ன அட்வான்டேஜ்னா, எவ்வளோ பேர் வேணால் சேரலாம். எங்களால் ஸ்கூலில் 1000 சீட்டு தாங்க இருக்குது, 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலை நம்மளுடைய மார்க்கத்தில் கிடையாது. இதை தான் பேண்டமிக் போது பார்த்தோம். ஏன்னா என் மனசில் எப்பயுமே ஒரு கேள்வி உண்டு, பாபுஜி மகாராஜ் சொல்லிட்டு போயிட்டார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் ஒரு ப்ரிசெப்டர் வேணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு ப்ரிசெப்டர் ஒரு வீட்டில் உருவாக்கணும்னா உலகத்தில் அட்லீஸ்ட் ஒவ்வொரு அபியாசி உருவானல்ல? ஒவ்வொரு அபியாசி உருவாகணும்னா உலகத்தில் ஒரு 200 கோடி 200 கோடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 800 கோடி மக்கள், ஒரு வீட்டில் 4 பேர் நினச்சா கூட 200 கோடி வீடு. இப்போ 200 கோடி மக்கள் ப்ரிசெப்டராக மாறுகிறார்கள் என்றால் இவங்களை வச்சு எங்கே ஆசிரமம் இருக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு அப்பப்போ தோணினது உண்டு. எப்பவும் போல எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துவா நானும் விட்டேன். அந்த பேண்டமிக்கில் அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிது. எல்லாருமே இந்த வெறும் இந்த மொபைல்ன்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்மளால் எப்போ வேணால் கனெக்ட் பண்ண முடியும். ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப் இருக்குது, வெர்ச்சுவலாக யூடியூப்பில் பார்க்குறோம். அவருடைய பேச்சுகளும் அவருடைய ஒளிநாடாக்களாகவோ இதுவாகவோ நம்ம மொபைல்லையே வருது. ஸோ என்னால் இருந்த இடத்திலிருந்தே ஒரு இன்ச்சு கூட நகராமல் ஃபிசிக்கலாக உள்ளே நிறையா நகரணும், அந்த குறிக்கோளை அடைய முடியும், எல்லாராலையும் முடியும். இதற்கு ஆனால் நான் தயாரா? என்னுடைய உண்மையான ஆன்மீக குறிக்கோள் என்ன? உண்மையான ஆன்மீக குறிக்கோளை நான் முடிவு செய்து கொண்டு அதற்கு தேவையான எல்லா பிரயத்தனங்களையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன். இதை நீங்கள் ஓப்பனாக பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் லாஸ்ட் 2 நாளாக நேற்று இன்றைக்கி நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறது,
இதை செய்யணும்னா அப்படின்னா நான் ஒரே வழி என்ன, அடுத்த 90 நாட்கள் இது ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பிகின் டேட் என் டேட் நீங்களே வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட நான் தரக்க ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்த 90 நாட்கள் ஸ்டார்டிங் டேட்லேருந்து எந்த டேட் முடிவு செய்கிறீர்களோ என்னுடைய வாழ்க்கையை அந்த கடைசி அத்தியாயம், அந்த கடைசி அத்தியாயம் என்ன, குருநாதராக மாறுவது, குருநாதரை போல் மாறுவது. குருநாதரை போல் நான் மாறிவிட்டால் அடுத்த 90 நாட்கள் நான் எப்படி வாழ்வேன், இதற்கு நான் தயாராக இருந்து ஒரு டிராமாவில் நடிக்கிறோன்னா முன்னாடி ரிஹர்சல் பண்ணுவோம், வசனத்தை பேசி நடித்து அப்புறம் தான் ஸ்டேஜுக்கு போவோம். நேரடியாக அப்படியே இந்த பொண்ணு வந்து பாடித்து இல்லை வயலின் வாசனை எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி 90 நாட்கள் மாஸ்டரை போல் வாழக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை நம்ம செஞ்சு பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எங்கே தப்பு இருக்குது, எங்கே ரைட்டாக பண்ணுறோன்னு யாராவது சொல்லுவாங்க, கேட்டால் உங்களுக்குள்ள நீங்கள் பேசிக்கலாம், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். குரூப்பில் உங்கள் டைரியில் உங்கள் ப்ரிசெப்டரோட இதை சம்மந்தமாக பேச ஆரம்பிக்கலாம். எதை நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோமோ, எதை நம்ம தொடர்ச்சியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அது நம்மால் ஈர்க்கப்பட்டு அது நம்மை நோக்கி நகர்கிறது. இதுதான் பிரபஞ்சம் ஒன்று, நம்ம அதை நோக்கி போல அது என்னை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான ரகசியம். உலகத்தின் மெட்டீரியல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருந்தாலும் சரி, உண்மையான ரகசியம் என்னன்னு சொன்னால் எது உங்களுடைய சிந்தனையை வியாபித்து கொண்டிருக்கிறதோ அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் தானா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை வந்து ரெண்டும் ஒன்றாயிடும். பணக்காரனானவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை எப்பவும் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்ததாக இருக்கும். தப்பு இல்லை, நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு மனசு எதில் ஃபோக்கஸாக இருக்குது, பணம், பணக்காரனானோ பணக்காரன், அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன அது அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் அது முடியுன்றது நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா இதே சிந்தனைகள் ஆன்மீக வாழ்க்கையிலும் நடக்கும், அதே மனசு தானே, அதே இதே. இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு 90 நாளைக்கு என்னுடைய கடைசி அத்தியாயம் என்ன, இந்த கடைசி அத்தியாயத்தில் நான் என்னவாக மாறியதாக கதை எழுதப்பட வேண்டும். எவ்வளோ சாப்டர் இருக்கு போகுது, 5 சாப்டரா, 10 சாப்டரா, 20 சாப்டரா, கடைசி சாப்டரில் கிளைமேக்ஸில் ஹீரோ வெற்றி பெற்றாரா இல்லையா. நான் என்னுடைய குருநாதரை போல் மாறிவிட்டேனா இல்லையா அப்படின்ற ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், வேறு யாரும் சொல்ல வேணும். அந்த நிலை வரும்போது அந்த நிலையை பற்றி யோசிக்கக்கூடிய நிலையை நீங்கள் தாண்டிடுவீங்க. ஒரு முறை 2018 ஒரு செலிப்ரேஷனில் தாஜி பேசும்போது சொன்னார், அந்த நிலை வரும்பொழுது உன்னுடைய குருநாதர் உன் பக்கத்தில் நடந்து போகிறாருன்னா கூட, அவரே உன் மேலே இடிச்சிட்டு போனால் கூட, யார் இடிச்சிட்டு போகாத கூட தெரியாத நிலைக்கு நீ வந்துடுவேன்றது. அப்புறம் கிண்டாசம் அதுக்கும் போகும்போது இடிச்சுனே இருக்காது, போகும் இடிச்சு பாருங்க கொஞ்சம். எந்த அளவுக்கு அவருடைய நிலை மாறி இருக்குன்னா தன்னுடைய குருநாதர் பக்கத்தில் நடந்து போகிறாரு, அவரு என்னுடைய தெரியாமை மேலே இடிக்கிறார் ஃபிசிக்கல் ஃபார்ம், அவர் இடிச்சார் என்று கூட என்னுடைய நிலையை தெரியாமல் நான் அப்படியே சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க பரபிரம்மம் ஜெகநாதம் வாங்க, அந்த நிலைக்கு அவன் வந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியும், அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணுன்றது இல்லை. நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய மார்க்கத்தில் எப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்லி இன் கம்ப்ளீட்லி அவுட், இது இருக்கும் ஆனால் இல்லாத நிலையும் இருக்கும், போக போக நம்ம புரிய ஆரம்பிக்கும். இந்த நிலைமையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. இன்னும் நிறைய பேர் சேர்ந்து செய்யும் பொழுது இன்னும் ஜாலியாக இருக்கும். எக்ரிகோர், கூட்டு குழு மனப்பான்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமா சேர்ந்து செய்யும்போது அங்கே வரக்கூடிய அதிர்வலைகள் அதனுடைய தன்மை மாற ஆரம்பிக்கும். பாபுஜி மகாராஜ் பலமுறை சொல்லியிருக்க, 2 அபியாசிகள் என்னை பற்றி பேசினால் 3வதாக நாங்கள் வந்து உட்காடுறேன். அது நீ பார்க்குறியோ இல்லையோ, 2 பேர் பேசினாங்கன்னா மாஸ்டரை பற்றி குருநாதரை பற்றி, 3வதாக நான் வந்து உட்காடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு சின்ன வயசில், இந்த ஆன்மீக பாதையில் வந்தபோது எப்படி இதெல்லாம் நடக்குன்றலாம்
அப்புறம் தான் மெதுவாக அந்த கான்செப்ட், சட்டில் பாடி, டிவிஷன் ஆஃப் சோல், இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு. இதெல்லாம் நம்மளுடைய புத்தகங்கள் இருக்குது, டாக்ஸில் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். ஒரு குருநாதரால் எவ்வளோ இடங்களில் வேணாலும் சைமல்டேனியஸாக இருக்க முடியும் அப்படின்றது புரிவதற்கு பல நாட்கள் ஆச்சு. ஆனால் அந்த புரிதல் இன்னைக்கு புதுசாக சேர்ந்தவங்களுக்கு அந்த அவ்வளோ வருஷம் ஆனன்ற அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு என்னால் வேகமாக என்னுடைய தாத்தா 50 வருஷம் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு செலவழிச்சாரோ, எங்கள் அப்பா 30 வருஷம், நான் அதை 10 வருஷத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் என்னுடைய மெட்டீரியல் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குறது. எங்கள் தாத்தா சம்பாதிச்சார்னா அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 50 வருஷம். இப்போ அந்த மாதிரி இல்லை. இன்னும் வேகமாக சம்பாதிப்பதற்கு பல வழிகள், நியாயமான முறையில் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்குது. இதே போல் ஆன்மீகத்தில் கஷ்டப்பட்டு ஒரு லிபரேஷன்றதே ஒரு பெரிய விஷயமாக கருதின காலம் உண்டு. 100 வருஷத்துக்கு முன்னாடி சகஜ மார்க்கம் வருவதற்கு முன்னால் மீண்டும் பிறவா நிலை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அது அடைந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி பேசப்பட்ட ஒரு நிலை. இப்போலாம் அதை வந்து சர்வசாதாரணமாக நம்ம அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதை என்ஜாய் பண்ணுற நிலைமை நமக்கு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா யாருக்கு என்ன கொடுத்துருக்காருன்றது அவர் சொல்ல ஆரம்பித்தா நமக்கு ஆச்சரியம் வந்துடும். அந்தளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இது போருமா? லௌகீக வாழ்க்கையில் மட்டும்தான் இன்னும் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கணுமா, இல்லை ஆன்மீக வாழ்க்கையிலும் உண்டா? ஏன்னா ஒருத்தர் என்னை கேள்வி கேட்டார், ஆன்மீக வாழ்க்கையில் பெரிதாக அடைய வேண்டும்ன்றது ஆசை தானே அப்படின்னாரு. அது ஆசை அல்ல, தேவை. டிசையர் வேறு, நீடு வேறு. இப்போ நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன்னா அது ஆசை இல்லை, தேவை. என் உடலுக்கு சாப்பாடு தேவை, மூச்சு தேவை. இந்த சாப்பாடு தான் வேணும், இப்படி தான் வேணும், அது தேவை. டிஃப்ரெண்ட், தேவை வேறு, ஆசை வேறு. ஆசையிலே பேராசை இன்னும். தேவைகள் ஆன்மீகத்தில் இருப்பதற்குள் உயரிய நிலை அடைய வேண்டும்ன்றது ஆசை இல்லை, தேவை. ஏன்னா நேச்சர் அதை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குது. அது தேவைப்படலைன்னா மனிதன் அப்படின்ற ஒரு பரிணாமம் உருவாயிருக்காது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் புத்தகங்கள்லாம், 84 லட்சம் ஜென்மங்களை தாண்டி தான் ஒரு மனுஷனாக ஒரு சோல் வருது அப்படின்னு சில பாதைகளில் நம்புகிறாங்க. மனிதனாக வந்ததுக்கப்புறம் இது லாஸ்ட் இல்லை, இதுக்கப்புறமும் இருக்கு அப்படின்னு சொன்னால் 84 லட்சம் வரைக்கும் ஆட்டோமேட்டிக், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள் அது முன்னாடி அப்படியே முடிஞ்சது. இந்த பிறவி எதற்காக கடவுள் உருவாக்கினார்? என்னை நோக்கி வருவதற்கு இந்த பிறவியில் மட்டும்தான் பாசிபிலிட்டி கொடுக்கப்படுது, வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அதற்கு கீழே இருக்கக்கூடிய 5 அறிவு 4 அறிவு படைத்த எந்த விதமான மிருகங்களோ மற்ற விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக முன்னேற்றன்ற கான்செப்டே கிடையாது. ஏன்னா எண்ணம்ன்றது கிடையாது, தியானம்ன்றது கிடையாது. அதுங்களுடைய வேலை என்ன? சாப்பிட்றது, ஓடுறது, தூங்கிறது, சாப்பிட்றது, ஓடுறது, தூங்கிறது, தன்னுடைய இனத்தை பெருக்குவது, அவ்வளோதான் அதனுடைய வேலை. மனிதனுக்கு தான் அதை தாண்டி. ஆனால் நம்ம நிறைய பேர் அது மாதிரி தான், அதனால தான் மிருகமாக வாழாதன்னு சொல்லுவாங்க. மிருகமாக வாழாதன்னா என்ன அர்த்தம்? இறைச்சி தின்பதோ மற்றவர்களை துன்புறுத்துவதோ அது இல்லை. ஒரு மிருகம் என்ன செய்யுதோ அதை தான் நம்ம நிறைய பேர் இன்னும் செஞ்சிட்ருக்கோம். சாப்பிட்றோம், தூங்குறோம், நம்மளுக்கு குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் உருவாக்குறோம், போய்டுறோம். இதை தாண்டிய நிலைகள் இருக்குன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் மனிதன் ரவனை கடவுள் உருவாக்குறார். அதன் மூலமாக என்னை நோக்கி இவர்களெல்லாம் வர வேண்டும் அப்படின்றது இயற்கையினுடைய ஒரு திட்டம். இதை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்பளும் போனோம், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கடைசி அத்தியாயம் என்னன்றது தெரியணும். அந்த கடைசி அத்தியாயத்துக்கு நான் தயாராக இருக்கணும். அது நாளைக்கு நடக்கலாம், 40 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 50 வருஷம் கழிச்சு நடக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னைக்கு நடக்கணுமோ அது நடக்க போகுது. ஆனால் அதற்கு நான் இன்றிலிருந்தே தயாராக வேண்டும். இதுவரைக்கும் கிடைத்த வாய்ப்புகளை விட்டுருந்தோம்னா இன்றையிலிருந்து 90 நாட்கள் எடுத்துங்க. 90 நாளோட முடிஞ்சிருமான்னு உங்களுக்கு 90 நாளில் உண்மையான புரிதல் கிடைக்கும். ஆன்மீக வாழ்க்கை இப்படி கூட வாழலான்ற ஒரு புரிதல் சில பேருக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு புதிய புரிதல் கிடைக்க ஆரம்பி, அது கிடைக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதை பார்க்க ஆரம்பிங்க.
ஏன்னா இரண்டு குருநாதர்கள் பக்கத்துலேருந்து நான் பார்த்ததுனால எனக்கு தெரியும். அவங்க பொருளாத வாழ்க்கையில் சோட போனவங்க அல்ல, ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க, வாழ்ந்துட்டுருக்கிறவங்க. இதை போன்று என்னுடைய வாழ்க்கையும் அமைய முடியும், ஆன்மீக வாழ்க்கையும் என்னுடைய குருநாதரை போல் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் 2005 ஃபஸ்ட்டு ஜான்வரி புது வருஷ டாக்குக்காக சார்ஜ் மாறா சென்னையில் பேசும்போது சொன்னார், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இனிமேல் எங்கே திரும்பி போவார், இதையாக உருப்படியாக பண்ணினார். நீ திரும்பி பார்த்தனா உன் முன்னாடி எவனுமே இருக்க மாட்டான். யாரையெல்லாம் நீ சிறு வயதில் தெரிந்து வைத்துக்கொண்டு, இன்றைக்கி நம்மளுக்கு அவங்களோட டச் இருக்கும், ஆனால் நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் அவங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் ஒன்று கிடையாது. நீ வந்த பாதையில் இப்போ திரும்பி பார்த்தனா அவங்களாம் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. அப்படின்னா பின்னாடி போவியா முன்னாடி போவியா அப்படின்னு அந்த டாக்கில் கேட்குறாரு. 2005 ஃபஸ்ட்டு ஜான்வரி கிடச்சதுன்னு எடுத்து பாருங்கள், நம்மளுடைய சஹஜ்மார் வெப்சைட்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எனக்கு இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இருக்கா? இதை விட்டு வேற எங்கேயா போக முடியுமா? அப்படி போக முடியும்னு தோணித்தனா அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இல்லை போக முடியாது, இதுதான் வழி, இந்த ஸ்கூல் விட்டால் வேறு ஸ்கூல் கிடையாது அப்படின்னு தோணித்தனா இந்த ஸ்கூலில் ஃபைனல் சிலபஸை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் ஒரே கிளாஸில் உட்காந்து வாத்தியாருக்கும் போர் அடிக்கும்ல, பசங்களுக்கும் போர் அடிக்கணும். நம்ம திரும்பி திரும்பி அதே சிலபஸை கேட்டுருக்கோம், கீரல் வந்த ரெக்கார்டு நிறைய பேருக்கு மைண்டில் இப்போ லஞ்சு மெனு என்னென்னு ஓடின்னு இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஃபைனல் வெர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிந்தித்து அடுத்த 90 நாட்கள் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே சேர்ந்து செய்யுங்க, சென்டர் சென்டராக எல்லோரும். என்ன பரிசோதனை? என்னுடைய குருநாதரை போல் நான் எப்படி வாழ வேண்டும் என்னுடைய ஆன்மீக மாற்றத்திலும் தன்மை மாற்றத்திலும்? இதை செஞ்சு பார்க்கும் பொழுது 90 நாட்கள் கழிச்சு என்ன நடக்குதுன்ற அடுத்த முறை வரும்போதோ அதுக்கு அடுத்த முறை வரும்போதோ நம்ம பேசுவோம். இந்த கடைசி அத்தியாயத்தினுடைய முதல் பக்கத்தை இன்னைக்கு எழுதாருங்க. கடைசி அத்தியாயத்துலேயும் முதல் பக்கம் ரெண்டாவது பக்கம் அஞ்சாவது பக்கம் பத்தாவது பக்கம் இருக்கும். கடைசி அத்தியாயன்றது வெறும் ரெண்டு லைன் அல்ல, அதனுடைய முதல் பக்கத்தை இன்னிலே இந்த எழுத ஆரம்பிங்க. அது முடிவில் என்ன வரும், எப்படி வரும் அப்படின்ற முடிவை பற்றி கவலைப்படாமல் செயலை பற்றி மட்டும் சிந்தித்து எந்த ஒரு ஆன்மீக சொத்தை கொடுப்பதற்கு நம்முடைய குருநாதர்கள் முழு மனதுடன் இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த சொத்தை, பாபுஜி மகாராஜ் சொல்கிறவங்க கம் அண்ட் லூட் மீ அப்படின்னு சொல்கிறார், என்னை வந்து கொள்ளையடி, அவ்வளோ என்னால் கொடுக்க முடியும்னு சொல்கிறார். அந்த ஒரு நிலைக்கு எல்லாரும் மாறணும் அப்படின்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.